ஐ பி பிறகு ஆடவர் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடங்க இருக்கிறது அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவு நாடுகளில் நடைபெற இருக்கும் இப்போட்டிகள் அடுத்த மாதம் தொடங்க இருக்கிறது இருபது அணிகள் மோத இருக்கும் இந்த தொடரில் ஒவ்வொரு பிரிவிலும் ஐந்து அணிகள் இணைக்கப்பட்டு நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு உள்ளன இதற்கான பணிகள் வேகம் பிடித்து வருகின்றன இந்த நிலையில் அமெரிக்காவில் கிரிக்கெட்டை பிரபலப்படுத்தும் விதமாக சர்வதேச டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் முதல் முறையாக நடைபெற இருக்கிறது இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் நியூயார்க் புறநகரில் உள்ள நாசாவு கவுண்டி என்ற இடத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்றை இரண்டே மாதங்களில் அமைத்திருப்பதுதான் வெகு விரைவாகவே பணிகள் நடைபெற்றாலும் உயர்தர தொழில்நுட்ப வசதிகளுடன் இம்மைதானம் கட்டி முடிக்கப்பட்டு நேற்று திறப்பு விழா கண்டுள்ளது டிராப் வகை செயற்கை ஆடுகளத்தை இந்த கிரிக்கெட் மைதானத்தில் அமைத்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் கோல்ஃப் மைதானத்தில் பயன்படுத்தப்படும் புற்களும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடங்குவதற்குள் இந்த மைதானத்தை தயார் செய்ய முடியாது என்று பலரும் எதிர்பார்த்த நிலையில் அமெரிக்கர்கள் இதை இரண்டே மாதத்தில் சாதித்து காட்டியிருப்பது கிரிக்கெட் மீதிருக்கும் அவர்களுடைய தீரா காதலை இது உணர்த்துகிறது தற்போது இந்த மைதானத்தின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது சுமார் முப்பத்தி நான்காயிரம் ரசிகர்கள் அமர்ந்து பார்க்கக்கூடிய இந்த மைதானத்தில் மொத்தம் எட்டு போட்டிகள் நடைபெற இருக்கின்றன ஜூன் மூன்றாம் தேதி இலங்கையும் தென்னாப்பிரிக்காவும் பல பரீட்சை நடத்தவுள்ள நிலையில் ஜூன் ஒன்பதாம் தேதி பரம எதிரிகளான பாகிஸ்தானும் இந்தியாவும் இங்குதான் மோத உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் அமெரிக்காவின் கிரிக்கெட் தடம் மேலும் விரிவடைய இருக்கிறது